வணக்கம் நண்பர்களே, நம்ம கூத்தாடிகள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இன்றைக்கி நாம் என்ன புத்தகத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன் அவர்களால் எழுதப்பட்ட ஹூ மூட் மை சீஸ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பேச போகிறோம். ஹூ மூட் மை சீஸ், சீஸ்ன்ற நம்ம தமிழில் வந்து வெண்ணெய் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ வெண்ணெய் யார் மாற்றி வச்சாங்க அப்படின்றது தான் புத்தகத்தோட தலைப்பு. கேட்கும்போது இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள், இது எழுதப்பட்ட காலகட்டத்திலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரு கம்பெனியில் இருக்கட்டும், ஒரு பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும், மாற்றங்கள் பற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்புகள், லைஃப்பில் எது எதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணும், எது எதெல்லாம் மாற்றிக்கணும், இல்லை ஃப்யூச்சர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம உருவாக்கிக்கணும், அது பிஸ்னஸாக இருக்கலாம், பர்சனல் லைஃப்பாக இருக்கலாம், இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணது எதுன்னா இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்க முக்கியமானது வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. அந்த கதையில் வந்து நாலு கேரக்டர் இருக்குது, ரெண்டு சுண்டலி, ரெண்டு சிறிய மனிதர்கள். என்னென்னா டெய்லி வந்து ஒரு இடத்துல இருக்க வெண்ணெயை தேடி போயிட்டுருக்காங்க. இருக்கிறதா உங்களுக்கு தெரியும், டெய்லி போய் சாப்பிட்றது வர்றது இந்த மாதிரி தான் டெய்லி நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது, அங்கே இருக்கிற வெண்ணெய் வந்து காணாம போயிடுது. அது காணாம போனதுக்கப்புறம் எதனால் காணாம போச்சு, யார் திருடிட்டாங்க, என்ன நடந்திருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வேறு வேறு காலகட்டத்தில் வந்து தொடர்ந்து போய் தேடுறது, மற்றவங்களை குறை சொல்கிறது, இல்லை இது வந்து இவங்க மாற்றி வச்சுருப்பாங்களோ, இல்லை வந்து இந்த ரெண்டு மனிதர்கள் வந்து ரொம்ப நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ணி அவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களோட பிஹேவியர் என்னவோ மாறுது அப்படின்ற ஒரு அடிப்படை வந்து இந்த கதையில் இருக்க ஃப்ளோவில் வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கதை முடிஞ்சக்கப்புறம் நீதினு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த கதையில் என்ன சொல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் நடந்த முக்கியமான டிஸ்கஷன் அதுதான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இந்த புத்தகத்தோட சாராம்சம், நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கிய கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை நான் பார்க்கறது இந்த விஷயம் தான். அது என்னென்னா, அவரோட நண்பர்கள் பார்த்து அந்த கதை சொல்றவர் கேட்குறாரு, யார் யாரும் லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் அதை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே கை தூக்கல. ஆனால் மற்றவங்க வந்து பயப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அவங்களும் கை தூக்குங்க அப்படின்னு எல்லோரும் கை தூக்குனாங்க. அப்போது லைஃப்பில் வந்து நாம் எப்பவும் பர்ஃபெக்டாக இருக்கும், மற்றவங்களால தான் பிரச்சனை, யோசிச்சு பாருங்களேன், நான் எதுவுமே பண்ணலைங்க, ஐயோ இப்படி பண்ணதுனால தான் எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசுகிறோமே தவிர, நான் இந்த விஷயத்தில் எப்படி இன்வால்வ் ஆனேன், இல்லை நான் இதை எப்படி பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த தருணத்துலேருந்து நம்ம லைஃபோட சேஞ்சஸ் வந்து ஆரம்பிக்குது. ஆக்கப்பூர்வமாக நம்ம எப்படி செஞ்சுக்க முடியும், இல்லை நான் இதை எப்படி பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அந்த தருணத்துலேருந்து நம்ம லைஃப் வந்து நாம் ஹேண்டில் பண்ணுற ஸ்டேஜஸ்க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான படிப்புனே சேஞ்சஸ் பற்றி இந்த புத்தகத்தில் நிறைய பேசியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான கேஸ் ஸ்டடியை நான் பார்க்குறது எது அப்படின்னா, என்சைக்ளோபீடியா புக் இருக்கு இல்லைங்களா, அந்த புக்கு சேல் பண்ணுற ஒரு கம்பெனி இருக்குது. அப்போ வந்து ஒரு சஜஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒருத்தர், என்னென்னா இப்போது புத்தகங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் மொத்தமாக போய் சேல்ஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, பீப்புள் வந்து இப்போ கம்ப்யூட்டர் டிவி இதெல்லாம் பார்த்து படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் புக்குன்னு ஒரு செல்ஃப் மொத்தமாக எல்லா புத்தகம் அடிக்கிறது ஒரு டைம் எடுக்கும், என்னோடய தேடி இருக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும், கம்ப்யூட்டர் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறது சொன்னாலும், இல்லை இல்லை என்னோடய பிஸ்னஸ் மாடலே வந்து சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் டோர் டு டோர் போய் கேன்வாஸ் பண்ணி தான் சேல் பண்ணிட்டுருக்காங்க, அதான் எங்கள் பிஸ்னஸ் மாடல். இதை உடச்சி நிறைய பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட் போயிடுவாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து பிஸ்னஸே வந்து பிரிண்டிங் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரெவென்யூ வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சஜஷன் பண்ணுறேன்னு சொன்னாலும், இல்லை நீ ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி, என்னோடய ஒர்க் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கூடிய சீக்கிரத்தில் வந்து ரீச் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களோட காம்படிட்டிவ் கம்பெனி இந்த இதே மாதிரி சஜஷன் வந்து அவங்க டிவிடி ஹார்ட் டிஸ்க் இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ட்ரெடிஷ்னலாக பண்ண கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா, மக்கள் எப்பவுமே புதுசு புதுசான விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிடுவாங்க, எது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதனால் வந்து பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகுதுக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் எது கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் சொல்கிறோம். வயசானவங்க நிறைய கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஏன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட காலகட்டத்தில் இப்போ நம்ம அனுபவிச்சிட்ருக்க ஒரு சொஃபிஸ்டிகேஷனான ரொம்ப வந்து செல்வந்த நிலையான இல்லை கன்வீனியண்டான விஷயங்கள் வந்து அப்போ அவங்களுக்கு இருக்காது. இப்போ நம்ம அனுபவிக்கிறது
அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரெக்கக்னைசேஷனோ இல்லை அவங்ககிட்ட நம்ம கவிதையில பேசாமல் இருக்கிறது வந்து நாம் அவங்கள ஒதுக்குறோம் இல்லை வந்து அவங்கள மதிக்காமல் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மென்டல் ஸ்டேட் வந்து அவங்க வந்து உருவாக்குறோம். ஒரு தனிமை அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நாம் பேசுகிற விஷயங்கள் இப்போ இருக்கிற சம காலத்தில் இருக்கிற ஒரு சினிமா என்டர்டெயின்மெண்ட் இல்லை லைஃப் ஸ்டைல் பற்றி பேசிட்டு அதை தாழ்ந்து கடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் வேறியாக தான் இருந்திருக்கும். அப்போ பெரும்பாலானவங்களில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கும்போது அடாப்ட் பண்ணிக்க முடியாது, இல்லை இந்த காலத்தில் ஒற்றி போக முடியாதனால நம்ம சாதாரணமாக பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் கூட அவங்களுக்கு வந்து இல்லை இவங்க மதிக்க மாட்டான், இல்லை வந்து இவங்க சரியாக நடந்துக்க மாட்டாங்க, இல்லை இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல இந்த காலகட்டத்தை. அப்போது இந்த காலகட்டத்தை என்ன சொல்லணும், இது வந்து சேஞ்சஸ் கண்டிப்பாக எல்லா காலகட்டத்திலும் நடக்கும். அதை எப்போ நம்ம ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறோமோ அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நாமளும் முதிர்வுத்தன்மை அடையிறோம். முதிர்வுத்தன்மை மெச்சூரிட்டியில் அந்த காலத்தோடு அந்த கால மாற்றத்தோடு நம்மளோட ஃபங்க்ஷன் பண்ண முடியல, இல்லை தொடர்ந்து பயணிக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துலேருந்து இந்த சொசைட்டிலேருந்து நாம் வந்து டீவியேட் பண்ணி போகிறோம் அப்படின்றது அடிப்படையை சொல்லி இந்த புத்தகத்தில் ஒரு கான்செப்டாக சொல்லியிருக்காரு. சொசைட்டியாக இந்த புத்தகத்தில் இருக்க ஒரு சேஞ்சஸ் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் தெரியும், ஒரு நல்ல ஒரு மளிகை கடை வந்து ஊரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், ரொம்ப நல்லா நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை விட பெட்டராக வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவரோட டிசிஷன் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை நம்ம முன்னாடியே கவனித்து வச்சுருக்கணும், அப்போ தான் நாம் வந்து தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அது வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வரதாக இருக்கலாம், இல்லை வந்து ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து எது எதில் புதுசாக வரப்போகுது அதை நம்ம எப்படி பெட்டராக பண்ணிக்க முடியும், இல்லை எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம தொடர்ந்து கற்றுக்கிட்டு செயல்படுத்திகிட்டே இருந்தால் தான் கால ஓட்டத்துலேயும் நாம் வந்து தொடர்ந்து பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை. இந்த புத்தகத்தில் ஏழு முக்கியமான லேர்னிங் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சேஞ்ச் ஹேப்பன்ஸ். ஒரு குறிப்பிட்ட வயசில் நம்ம வந்து உழைக்கணும், நிறைய சம்பாதிக்க அப்படின்றதுக்காக வந்து சரியாக சாப்பிடாமல் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பயம் ஓடிட்டு இருந்திருப்போம். ஆனால் 40 வயசுக்கு மேலே வந்து நம்மளோட இம்யூன் பவர்லாம் குறையும் போது கண்டிப்பாக உழைக்கும் திறன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நம்மள்ட்ட பணம் நிறைய இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான விஷயம் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா. அப்போது உடல் ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பாக மாறும். இன்றைக்கி நம்ம ஒரு சேவிங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் வரும்போது கண்டிப்பாக அதை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்க முடியும், இல்லை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். அப்போது அந்த மாற்றத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம் இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னா, இப்போது வீட்டில் வந்து பையனோ பெண்ணோ வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணோம் வைக்கிறீங்க அப்படின்னா வைக்கும்போது அது அதுக்கு அவங்க தகுதியாக இருக்காங்களா, உடல் ரீதியாக மன ரீதியாக மற்றவங்களோ தெரியாத ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத குறைஞ்சபட்ச ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்குது, அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். அப்படின்னா புதுசான விஷயத்தால உடனே யாராலும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா அங்கே தூங்கணும் அப்படின்னாலே புதிய இடம் தூக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, அடிப்படையான சேஞ்சஸ். அது மாதிரி இந்த சொசைட்டிலையும் புதுசாக சேஞ்சஸ் கண்டிப்பாக வரதா போகுது. அதுக்கு நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கோம், எந்த அளவுக்கு தயார்படுத்திக்கிறோம் அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் நம்ம லைஃப் தொடர்ந்து இப்போ இருக்கிறத விட பெட்டரான லைஃப் வந்து மாறுதா இல்லை வந்து சிரமப்பட போகிறோமா அப்படின்றது டிசைட் ஆகும்னு சொல்லி சொல்கிறாரு. ரெண்டாவது லோ நீங்கள் என்ன அப்படின்னா, ஆன்டிசிபேட் சேஞ்சஸ் சொல்கிறாங்க. என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது, நீங்கள் இருக்க ஃபீல்டில் இருக்கலாம். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் புரிஞ்சது வந்து ஒரு 15-20 பேர் வரை வேலை பார்த்ததெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் மட்டும்தான் அவர் பார்ப்பாரு. கேஷ் ட்ரான்சாக்ஷன் இல்லை லோன் அப்ளை பண்ணப்படின்னு லோனில் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் பார்ப்பார். ஆனால் இனி தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வேலையை விட்டு எடுத்தாங்க. ஒரு 4 பேர் பண்ண வேண்டிய இல்லை 5 பேர் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் மூலமாக ட்ரான்சாக்ஷன் ரொம்ப ஈஸியாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆன்டிசிபேட் சேஞ்சஸ், நீங்கள் இருக்க ஃபீல்டில் இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ டேலி இந்த மாதிரி இருக்கா, இப்போ அடுத்து ERP சொல்லி வருது இல்லையா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க, இதுக்கு அடுத்த சேஞ்ச் ஸ்டோர் என்ன வரப்போகுது. ஸோ எப்போவுமே அடுத்து என்ன சேஞ்சஸ் வரப்போகுதுன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவிலான ஸ்ட்ரகிள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதுதான் இதில் இருக்குது செகண்ட் லேர்னிங். மூணாவது லேர்னிங் என்ன அப்படின்னா, மானிட்டர் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அந்த மாற்றம் உண்மையிலே உங்களுக்கு என்னவோ வரப்போகுது, இல்லை நீங்கள் அது எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் மூணாவது லேர்னிங். நாலாவது லேர்னிங் என்ன அப்படின்னா, அடாப்ட் சேஞ்சஸ் குயிக்லி. ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நடக்கிற மாற்றத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான்
உங்களோட சக்சஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஒரு மழைக்காலம் இருக்கு, ஸோ மழைக்காலத்துல நீங்க நடத்துற பிசினஸை இப்படி வந்து ஃபேவரா ப்ராடக்ட்ஸா மாத்திக்க முடியும். இல்ல வந்து ஒரு இப்போ வந்து ஊர்ல வந்து பசங்க வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ அதை வச்சு நீங்க வந்து ஒரு ஐடி பிபிஓ மாதிரி சின்ன ஒரு உங்களுக்கு இருக்க நாலேஜ் மூலமா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அங்க இருக்க ரிசோர்சஸ் எப்படி உங்களுக்கு ஃபேவரா நீங்க வந்து மாத்திக்க முடியும் அப்படின்றதுல யோசிக்கும் போதுதான் லைஃப் வந்து சஸ்டைனபிளா சக்சஸ்ஃபுல்லா மாறுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த புத்தகத்தில் இருக்க நாலாவது லேர்னிங் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஞ்சாவது சேஞ்சஸ், மூவ் வித் சேஞ்சஸ். நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ இந்த சொசைட்டி உங்களோட லைஃப் கண்டிப்பாக மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. நீங்கள் ரொம்ப விரும்பின ஒருத்தர் வந்து உங்களை விட்டு போக தான் போகிறாங்க, அது வந்து காலத்தோட கட்டாயமாக இருக்கும். இல்லை வந்து அவங்க இதோட பெட்டரான ஒருத்தர் வந்து தேடி போகிறதா இருக்கலாம், பட் ஸ்டில் லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன் இல்லையா. அந்த காலகட்டத்தை நீங்கள் எப்போ மனசில் பதிச்சுட்டு இருக்க, ஏன் அப்படின்னா இது எனக்கு இல்லை அப்படின்றத ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறது மூலமாக யூ வில் பி கோயிங் டு மிஸ் லாட் ஆஃப் ஸ்டஃப் இன் தி லைஃப் இல்லையா. எப்பவுமே இது இருந்தால் தான் அப்படின்றது எதுவுமே இருக்காது லைஃப்பில், அப்படி எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வர சரியா. மறுபடியும் சொல்லிட்டு இது இருந்தால் தான் நான் லைஃப், இது எனக்கான லைஃபு, இது இருந்தால் தான் நான் அப்படின்ற மாதிரி எதுவுமே வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான ப்ராப்ளம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, வாட் யூ ஹோல்ட் வில் ஹோல்ட் யூ அப்படின்றாங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும் அப்படின்னா அது வந்து நமக்கான ஏர்னிங் கொடுக்குற ஒரு விஷயம். இப்போ பர்சனல் எனக்கு வந்து இன்னொரு விஷயம் தேடி போகணும், இல்லை வந்து ஒரு முக்கியமான லீவ் எடுக்கிற ஒரு 50 நாளைக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருக்கும், இல்லை அப்போது நான் தொடர்ந்து லீவ் எடுக்கும்போது லாஸ் ஆஃப் பேவாக இருக்கும், சரி சம்பளம் கொடுக்காமல் இருப்பாங்க. அப்போது நான் எனக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லை அது மூலமா எனக்கு இன்கம் வருதுன்னா கண்டிப்பாக அது எனக்கு இன்டர் நிறைய எடுத்துக்கிறது இல்லைங்களா. ஸோ வாட் யூ ஹோல்ட் வில் ஹோல்ட் யூ. நம்ம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணும்போது அது நம்மளை எப்படி யூஸ் ஆகுது. இப்போ வந்து ட்ரக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதோட தப்பு என்ன அப்படின்னா நீங்கள் அதை இன்றைய காலகட்டத்துக்கு அது வந்து ரொம்ப ஃபேவராக ரொம்ப சந்தோஷமாக கொடுத்ததுனால ஃபியூச்சரில் ஃபிசிக்கலாக இமோஷனலாக அது வந்து பயங்கரமாக நம்ம ட்ரைனாக பார்க்க போகுது. ஸோ நீங்கள் எதை ஹோல்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஹோல்ட் ஆக போகுது. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அபவுட் இட். ஆறாவது லேர்னிங் என்ன அப்படின்னா என்ஜாய் தி சேஞ்சஸ் சொல்கிறாங்க. இது முன்ன மாதிரி இல்லை, இல்லை நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது விஷயத்தை இன்றைக்கி பிளேம் பண்ணாமல் இல்லை வந்து இதெல்லாம் பற்றி ஃபீல் பண்ணிகிட்ருக்காமல் இந்த விஷயத்தில் இல்லை இந்த மாற்றத்தில் நீங்கள் எப்படி உங்களை நல்லா பண்ணிக்க முடியும் அப்படின்றத கற்றுக்குங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறதுனாலையோ இல்லை வந்து இதனால் வந்து நடக்குமா இல்லை இது வந்து எப்படி எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குமோ இப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால எதுவுமே மாறப்போகுது கிடையாது இல்லையா. ஸோ என்ஜாய் தி சேஞ்சஸ். ஏதாவது லேர்னிங் என்ன அப்படின்னா பி ரெடி வித் சேஞ்சஸ் அகெயின் டு என்ஜாய் தி சேஞ்சஸ் சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் காலமாற்றம் மாறிட்டு தான் இருக்கும்போது, இந்த சொசைட்டி மாறிட்டு தான் இருக்கும்போது நீங்கள் தொடர்ந்து உங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டாலும் மனரீதியாக உருவாக்கிக்கிட்டாலும் மட்டும்தான் இந்த காலகட்டத்தோடு தொடர்ந்து பயணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு நீங்கள் தேங்கிடுவீங்க, தேங்கினதுக்கப்புறம் உங்களோட தாட் ப்ராசஸ் கம்மியாயிடும். தாட் ப்ராசஸ் கம்மியாயிடுச்சுன்னா அடுத்தடுத்து நீங்கள் மற்றவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு அதை பார்த்து நீங்கள் வந்து குறைப்படுறதோ இல்லை வந்து இமோஷனலாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான் இருக்க போகுது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் உங்களோட செயல்பாடுகள் வந்து தடைபடும். அப்படிலாம் இல்லாமல் தொடர்ந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு இந்த சமுதாயத்தோடு அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கு சேஞ்சஸ் என்ன நடக்க போகுது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணி அதில் நீங்கள் எப்படி சஸ்டெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சேஞ்சஸ் ஆர் கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ இந்த புத்தகத்தோட சம்மரி என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கிற லைஃப் ஸ்டைல், நீங்கள் எப்படி இருக்கிற ஜாப், உங்களுக்கு எப்படி இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப், இது எல்லாம் தான் உங்களோட சீஸ். இதை யாராவது மாற்றிட்டாங்க, இதில் ஏதாவது மாற்றங்கள் வரும்போது நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட லைஃப் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டிசைட் ஆக போகுது. அதே மாதிரி இது இருந்தால் தான் நான், இது இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எதையும் வச்சுக்காதீங்க. இந்த ஜாப் விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா நான் எப்படி வந்து சஸ்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்று இழந்தால் தான் இதோட பெட்டராக மூவ் ஆவீங்க அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தின் மூலமும் முக்கியமாக சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் அதை சொல்கிறாங்க. ஒரு கடற்கரையிலேருந்து நம்ம வந்து அடுத்த கடற்கரை போகணும்னா கண்டிப்பாக ஷிப் ஏறிதான் ஆகும் இல்லையா, இல்லை வந்து குதிச்சு நீந்தி தான் போய் ஆகும் இல்லையா. நான் கரையிலே இருக்கேன் அங்கே போகணும் அப்படின்னா உலகம் தானாக சுற்றி நம்மளுக்கு கொண்டு போகவே போகாது. ஸோ சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்க போகுது, நீங்கள் அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக. ஏன் அப்படின்னா சேஞ்சஸ் ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க, அப்போ தான்
உங்களோட லைஃப் இன்னும் பெட்டராக எல்லா ஸ்டேஜஸ்லையும் இருக்க போகுது. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி மரத்தில் தகுமோ அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவத்தில் மிக உயரிய விருதுகள் பெற்ற ராணுவ வீரர்கள் பற்றியும் காவல்துறையினர் பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி வந்து யூ கேன் வின் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பேசியிருக்கோம். அதன் மூலமாக நம்ம எப்படி நம்ம பாசிட்டிவ் நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி வந்து எக்யூப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரிச் டாக் போர் ஆட் பற்றின புத்தகத்தை வந்து நம்ம வந்து வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக லெட்ஸ் க்ரோ டுகெதர். தேங்க்யூ ஸோ மச்.